இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தஞ்சாவூரில் உள்ள வேளாண் கல்லூரிக்கு எம் எஸ் சுவாமிநாதன் பெயர் சூட்டப்படும். வேளாண் மாணவர்களுக்கு ஆண்டுதோறும் விருது வழங்கப்படும் என்றும் சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவிப்பு. ஆர் பி உதயகுமாருக்கு எதிர்க்கட்சி துணைத் தலைவர் இருக்கை ஒதுக்கும் விவகாரம் தொடர்பாக சபாநாயகரிடம் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி முறையீடு. பலமுறை வலியுறுத்தியும் நடவடிக்கை எடுக்காதது வேதனை அளிப்பதாகவும் பேரவையில் பேச்சு. எதிர்க்கட்சித் தலைவர் நீங்கள் துணைத் தலைவர் ஆர் பி உதயகுமார் என்பதை மறுக்கவில்லை என சபாநாயகர் அப்பாவு விளக்கம். பேரவைக்குள் இருக்கை குறித்து கேள்வி எழுப்ப உரிமை இல்லை என்றும் உறுதி. காவிரியில் நீர் திறக்காத கர்நாடக அரசை கண்டித்து தஞ்சை திருவாரூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் கடைகள் அடைப்பு. அரசு பேருந்துகள் வழக்கம் போல இயக்கம். காவிரி நீர் கோரி தஞ்சாவூர் திருவாரூரில் மத்திய அரசு அலுவலகங்கள் முற்றுகை. காவிரி படுகை பாதுகாப்பு கூட்டு இயக்கத்தினர் போராட்டம். காவிரி நதிநீர் விவகாரத்தில் திமுக அரசை கண்டித்து கும்பகோணத்தில் வரும் 16ஆம் தேதி பாஜக உண்ணாவிரத போராட்டம். பொதுச் செயலாளர் கருப்பு முருகானந்தம் தலைமையில் நடைபெறும் என்று அண்ணாமலை அறிவிப்பு. தேசிய நெடுஞ்சாலைகளில் சுங்கச்சாவடிகள் அமைக்கக்கூடாது என மத்திய அரசுக்கு தொடர்ந்து கடிதம். சட்டப்பேரவையில் அமைச்சர் ஏவாவேலு தகவல். பாஜகவில் நீலகிரி மக்களவைத் தொகுதியை குறிவைக்கும் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் உதகையில் பாஜக முகாம் அலுவலக திறப்பு விழாவில் பங்கேற்றார். அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணனுக்கு எதிரான சொத்து குவிப்பு வழக்கு. வாதங்களை எடுத்து வைக்க அமலாக்கத்துறைக்கு தூத்துக்குடி மாவட்ட நீதிமன்றம் அனுமதி. திருவாரூர் மாவட்டம் ஆந்தங்குடி அருகே ஆவின் ஊழியர் சடலமாக மீட்கப்பட்ட வழக்கில் திடீர் திருப்பம். மருத்துவக் கல்லூரி மாணவியை காதலித்ததற்காக வெட்டிக் கொன்றதாக உறவினர் உட்பட 4 பேர் கைது. தொடர் மழையால் முழு கொள்ளளவை எட்டிய கேஆர்பி அணை. கிருஷ்ணகிரி, தருமபுரி உள்ளிட்ட 5 மாவட்டங்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை. இலங்கை சிறையிலிருந்து விடுவிக்கப்பட்ட 17 மீனவர்கள் சென்னை திரும்பினர். சொந்த ஊர்களுக்கு வாகனங்களில் அனுப்பி வைத்த அதிகாரிகள். மதுரை, விருதுநகர் உள்ளிட்ட 10 மாவட்டங்களில் வரும் 21ஆம் தேதி பேரணி நடத்த அனுமதி வேண்டும். உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் ஆர்எஸ்எஸ் அமைப்பு மனு. அரியலூரில் ஓட்டுநர் உரிமம் இன்றி சிறுவர் சிறுமிகளால் இயக்கப்பட்ட 40 இருசக்கர வாகனங்கள் பறிமுதல். பெற்றோர் வந்து கடிதம் எழுதி தந்தால் மட்டுமே திருப்பி வழங்கப்படும் என காவல்துறை அறிவிப்பு. ஹமாஸ் அமைப்பினரின் தாக்குதலில் இஸ்ரேலில் இதுவரை 1200 பேர் உயிரிழப்பு. இஸ்ரேல் தாக்குதலில் பாலஸ்தீனர்களில் 900 பேர் மரணம். இஸ்ரேலின் கிராமத்திற்குள் புகுந்து பொதுமக்களை கொன்று குவித்த ஹமாஸ் அமைப்பினர் குடும்பம் குடும்பமாக கொல்லப்பட்டு கிடப்பதாக இஸ்ரேல் ராணுவம் தகவல். இஸ்ரேல் தாக்குதல் நடத்தும் காசாவில் இன்னும் சில மணி நேரங்களே மின்சாரம் இருக்கும். மின் விநியோகம் முழுமையாக பாதிக்கப்படும் நிலை உள்ளதாக அரசாங்கம் அறிவிப்பு. உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரில் ஆப்கானிஸ்தானை இன்று எதிர்கொள்கிறது இந்தியா. வெற்றி நடையை தொடரும் வேட்கையுடன் களம் காண்கிறது ரோஹித் படை.